காடு வீடுனா யார் பார்க்க வீட்டுல கதவு தட்டலாம் தட்டலாம் ஏன்னா நீ காட்டுக்குள்ள இருக்க காட்டுக்குள்ள காவல நான் இருக்கேன் என்ன காவலையா பொம்பளை காக்குற ஏண்டா இந்த உலகத்துல யாராவது பெண்களை காவல் செய்ய முடியுமாயா ரொம்ப அழிவிடுவாய் ரொம்ப அறவட்டு உழப்பறப்ப நீங்க இல்ல ஒரு பாரு தந்துடுறீங்க ஓடி பார்த்தா மான பாக்கலாம் உங்க கம்பா மான் மீதானா இல்ல இல்ல
உண்மை சொல்லு. உண்மை சொல்லியே காடும் தருவாரா? சொல்ல உண்மை சொல்ல. என்னையா
பீக்கம் பிஎ ஜிஓன்னு படிச்சுட்டு கிளர்க் வேலை பார்த்துட்டு கிளர்க் கிளர்க் வேலை கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு அடே ஐயரே இந்த ஊதே பையா பேசிக்க எல்லாம் தெரிஞ்ச முனிவர் பணம் கொட்டிய போய் கரடி முட்டுச்சுனா பணம் கொட்டிய போய் ஒரு முனிவர் எல்லாம் தெரியும்ல ஆமா அப்பப்பட்ட முனிவர் பணம் கொட்டிய போய் இதே கரடி முட்ட அப்படின்னா ஏன் முட்டை எப்படி சொன்னாரு ஒரு மோட்டார் பைக்கு முக்கால் ரூபா ஒரு காரு அஞ்சு ரூபா பணம் போட்ட பணம் கணக்கு வரல ஆமா இப்ப என்ன பண்றது என்ன பாக்குற பண்ணு புரியாதா இப்ப இருங்க வாரு இரியா மண்டைய போட்டு குழப்ப போனமா முக்கால் ரூபா முக்கால் ரூபாய் மோட்டர் போட்டு இத போடுங்க கால் பண்றல இப்ப இல்லங்க சைக்கிள் காரணமா தானே அப்ப முக்கால் ரூபாய்க்கு மோட்டர் போய் வாங்கணும்ல அங்க வந்து என்னமே எதுவுமே தருணம் படுத்து இருங்க வர கணக்கு கொடுக்குறீங்க ஒரு 93 மோட்டர் பைக் வாங்குங்க 93 மோட்டர் பைக் 69 75 வயசா 69 73 வயசா 75 வயசா இப்ப இதே கணக்கு சரியா இருக்கு பா தெரியல அப்புறம் பண்ண வைக்க முடியாது கணக்கு அப்ப நோட்ல 69 75 எழுதிக்கலாம் 79 வயசா சரி போறேன் இப்ப ஒரு சைக்கிள் என்ன சொல்லுங்க கால் ரூபா அப்ப கால் ரூபா அத கூட சேர்த்து கேக்க மணிக்கு ஒரு 6 உருப்படி போடுங்க 30 அப்ப அங்க 30 வந்துருச்சா 70 நீ நல்ல உண்மையே சொல்ற சின்ன நான் பொண்ணு பையன் ஒரு மாதிரியா பிடிக்கல உலகத்துல ஒரு கல்ல வச்சு கட்டுறாங்க கூரை விடு ஓட்டு விடு கல்லு விடு அவ்வளவுதான்
ஒரே பட்டா
அது ஏற்கனவே மூக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு. யார் எவர் முதல்ல யார் மலையே முன்னிலையே நிப்பாரா பிடிக்க
பிடிக்கிறதா ஒண்ணும் இல்ல, பிடிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா நம்பிராஜனுடைய குடும்பம் இவ்வளவு மோசமா போன நினைக்கவே இல்லை. நீ நல்லா இருக்க, உன் குடும்பத்தை பாரு முதல்ல. தாலி கட்டுவில ஆறு மணி இருக்குது, மொண்டாட்டி ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு வரவேற்கு. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வருகின்ற மாத்திரத்தில் அழகான ஒரு மான் குடத்தை பற்றி, அது ஒரு மான், அழகான மான், அன்பான மான், என் உள்ளத்தை கொடி கொண்ட மான். மானை பார்த்து இந்த மானும் என்னை பார்த்தது. மான் அருகே சென்று என்னை பார்த்ததும் மான் உள்ளே ஓடிவிட்டது. மான் ஓட இருவரும் ஓடி வரும் பின்னே மானுடைய பெருமை என்ன அப்படின்றத கொஞ்சம் அழகா இருந்தா சொல்லுங்க. எதுக்கியா
குதிரை அறிஞ்சு கொம்பு கொடுக்கல குதிரைக்கு. அழகான தோழி பெண்ணே, நீ சென்று அடுத்த வேலைக்கு. என்ன வேலைப்பா? என்ன வேலை? சின்ன வேலைக்கு வந்தீங்க? இந்த வேலைக்கு வந்து. எந்த வேலை? நீ பெரிய மோடி பேருக்கு ஒத்த கையை ஒடிக்கிறது. இந்த மானை பிடிப்பதற்காக தலைமையின கணத்தாலே நீ மட்டும் அத கொடுத்த போத.